கருப்பும் ஒயிட்டு க்ரீன் கலந்துருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு பாம்பு உள்ளே தெரியுது, தெரியுதுங்களா? ஸோ ஒரு பாம்பு இருக்குது. ஆனால் இந்த பாம்பு முட்டை வந்து ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறேன். இந்த சைஸில் இந்த பாம்பு சிறுசுனால தான் முட்டை அல்பஸாக இருக்குது. தண்ணி பாம்பு தான். ஏய் ஏய், கிடைக்காது ரே. அதுதான் பிடிச்சி, நான் பிடிக்கல, அதுதான் பிடிச்சிருக்கேன். ஏ பார்த்தா பாம்பு சிறுசாக இருக்கனால தான் முட்டை கம்மியாக இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு ஸோ பாம்பு முட்டை, அதாவது பாம்பு முட்டையும் ஒரே இடத்துல இருக்குன்ட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இது எந்த பாம்புன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ சில நாட்களாக வந்து நம்ம தொடர்ந்து பாம்பு முட்டைகள் தான் பார்த்துக்கிருக்குறோம். ஆனால் பாம்பு பாம்பு முட்டைகள் பார்த்துக்கிருக்குறோம். ஸோ இது எந்த வகை பாம்பு பார்க்கலாம். ஸோ இது ஒரு கோழி அடைஞ்சிருக்குது. இங்கே இருக்கு, இதில் இது எப்படி போதும் இவ்வளோ ஒரு பார்த்தீங்களா? ஆனால் மேலே ஓட்டில் இருந்தது, ஓட்டில் இருந்தது அப்படி உள்ள ஒரு அப்படி இறங்கியிருக்கா. சார பாபு வாய நீட்டுது, வாழை வாய் இந்த நீட்டுதுல அந்த மூஞ்சி கரெக்டாக நீட்டிக்கிட்டு இருக்கு. பாம்பு வந்து முட்டை வச்சுட்டு போயிடும் சரிங்களா? பாம்பு வந்து முட்டை மேல அடையா இருக்காது. இது கம்மி, ஆமா 70 முட்டை 80 முட்டை ஆடும். இது சின்ன பாம்பு, முட்டை சைஸ் கம்மியா விட்டுருக்கு. ஸோ ஒரு பாம்பு ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ஸோ சாரை பாம்பு, ராட் ஸ்னேக். ஸோ விஷமே இல்லாத பாம்பு. அதே இடத்துல ஸோ இன்னொரு பாம்பு ஸோ இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன வகை பாம்பு பார்க்கலாம். அது வந்து நிறம் மாறி தெரியுது. ஸோ ஏற்கனவே வந்து இப்போ ரெஸ்கியூ பண்ண பாம்பு வந்து ராட் ஸ்னேக், கருப்பும் ஒயிட்டு க்ரீன் கலந்துருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ ஒரு பாம்பு உள்ளே தெரியுது, தெரியுதுங்களா? ஸோ ஒரு பாம்பு இருக்குது.
ஆனால் இந்த பாம்பு முட்டை வந்து ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறேன். இந்த சைஸ் ரேஞ்ச் அப்படின்னா ஒன்று ராட்ஸ் நெக்கு வந்து இந்த பாம்பு இந்தமாரி முட்டைகள் இருக்காது. அதாவது கீழ் பேக்கு தண்ணீர் பாம்பு முட்டை தான் அந்தமாரி இருக்கும், ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறோம். ஸோ இது வந்து தண்ணீர் பாம்பு முட்டையா இல்லை சாரைப்பாம்பு முட்டையான்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த பாம்பு இருக்குது. ஸோ அதே போல் தான் ஏற்கனவே முத பாம்பு பிடிச்ச பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட முட்டை கிடையாது, அந்த பாம்பு இந்த முட்டையோட பாம்பு வந்து உள்ளே இருக்குது, தெரியுதுங்களா உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து பாம்பு வெளியெடுக்கிறேன். ஸோ நீங்களே வந்து கவனமாக பாருங்கள் என்ன பாம்புன்ட்டு, இன்னும் முட்டை வருமா இல்லை அவ்வளோதான் முட்டையா. ஆனால் ஏற்கனவே ஒரு தண்ணீர் பாம்பு முட்டை பார்த்தீங்களா 89 முட்டை எடுத்தோம், ஒரு வீட்டுக்குள்ளே செப்டி டேங்க் எடுத்தோம், அதே உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஸோ முட்டையை சேப்பாக முதல் எடுத்து வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, பாம்பு வந்து முட்டை இட்டுருச்சு அப்படின்னா முட்டையை பாதுகாக்கும். ஸோ இந்தமாரி வந்து முட்டை மேலே வந்து அடகாத்து படுக்காது. பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே போய்கிட்டே இருக்குது, அப்போது பெரிய ஹோல் இருக்குது இதுக்குள்ளே. பாருங்களேன் வெளியில மேல கேப்பா பொந்து கேப் இருப்பது மேல ஏறுதான பாருங்க முதல்ல வந்து போயிட்டு இருக்கலாம். வாடகை எலி பந்து மேலே போயிட்டுன்னு வச்சுக்கலேன். அப்போ அங்கே போய் சொல்லணே போய் பாருங்க. அது இந்த மண்ணு போடு மண்ணுனால அந்த அது அப்படியே உள்ளே போயிட்டு அதுவாக போயிட்டு இருக்கு, உள்ளே போயிட்டு இருக்கு. இந்த பாம்பு சிறுசுனால தான் முட்டை பெருசாக இருக்கு. தண்ணி சேரது ஆ தண்ணி பாம்பு தான். ஏய் கிடைக்காது ரே, முடிச்சு போடுக்கு ரே. அதுதான் பிடிச்சி, நான் பிடிக்கல அதுதான் பிடிச்சிருக்கேன். நீ பார்த்தா பாம்பு சிறுசாக இருக்கனால தான் முட்டை கம்மியாக இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு 3.5 அடியில் பிடிச்சோம் தண்ணீர் பாம்பு கீழ் பேக்கு. ஸோ அது 89 முட்டை. இது வந்து தண்ணீர் பாம்பு சிறுசுனால எவ்வளோ முட்டைன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 முட்டை. ஸோ பாம்பு வயசுக்கு தக்கன முட்டை போட்டிருக்குது, சத்து தக்கன. இன்னொரு பையன் கொடுங்க, நேரத்தை வேற பையன் கொடுங்க, வேற பையன் நடத்து. ஏன்னா அந்த பையன் பாம்பு வெளியே போட்டோம், வேற பையில போட்டோம். இல்லை பாக்ஸ் இதை டப்பா வச்சிருக்கு, பாச்சும் முட்டாய் டப்பா மாதிரி ஏதாவது டப்பா பிளாஸ்டிக் டப்பா. ஒரு முட்டாய் டப்பா என்ன என்ன நடத்துவோம், இது தண்ணி பாம்பு, இது தண்ணி பாம்பு, அது சார, அது சார பாம்பு, அது சார, அதோட முட்டை கிடையாது, இதோட முட்டை பாம்பு, அது சார. அது வந்து எதார்த்தமாக வந்துருக்குது, மேலேருந்து அதாவது எதாவது படுத்துருக்கு. ஆனால் இதான் இதான் முட்டையிட்டு படு பகலில் படுத்துருக்கு. அது வரைக்கும் இது உள்ள போயிடுச்சா? ஆமாம்.
என்ன இருக்க போகுது.